எங்கள் ஊரில் புதிதாக ஒரு மாடி பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்கிறது. மேல் மாடியில் கீழ்பள்ளியில் தொழுவிக்கும் இமாமை பார்ப்பதற்கோ சத்தம் கேட்பதற்கோ ஒரு வழி இல்லை, வழிவிடவில்லை. இந்த மேல் மாடியில் கீழ்பள்ளியில் தொழுகை நடந்தால் இமாமை பின்பற்றி தொழ முடியாது என்று கூறுகிறார்கள். இதற்கு மார்க்க தீர்வு என்ன? அபு ஹசத்ங்கிறவர் இலங்கை வாழைச்சேனைங்கிற ஊரிலிருந்து கேட்டிருக்கார். அதாவது இந்த இமாமை பின்பற்றுதல் என்பதற்கு வந்து பொதுவான சட்டம் நமக்கு இருக்கிறது. இமாமை நம்ம பின்பற்றணும் என்பது பொதுவான ஒரு சட்டம். இந்த மாதிரி அமைப்புகள் நீங்க சொல்ற மாதிரி நிலவரங்கள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் நவீன காலத்தில் ஏற்படுறதுதான். ரசூல் சல்லா சலம் காலத்தில் இந்த மாதிரியான காங்கிரட் போட்டு மேலே உள்ளதுக்கு இந்த தொடர்பு இல்லாமல் கீழே ஒரு மாதிரி மேலே ஒரு மாதிரி தொழக்கூடிய ஒரு கற்பனை கூட அப்போ செய்ய முடியாது. அப்படி மேலே ஒரு இது போட்டால் கூட மூங்கில்கள் அப்படி மாதிரி வச்சி மாதிரி போடுவாங்க, கீழே உள்ளது சத்தம் நல்லா கேட்கும், சில ஓட்டைகள் வழியாக தெரியும். அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் தான் அந்த காலத்தில் ஒரு 1400 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் இருந்தது. அப்படி இருந்ததுனால இதுக்கு நேரடியாக இப்படி மாடியில் இருந்தால் இப்படி கீழே இருந்தால் எப்படின்னு குரானோ ஹதீஸோ இருக்காது, ஃபிக்குகள்லையும் இருக்க எதுலேயும் இருக்காது. அந்தந்த எந்தெந்த காலத்தில் உருவாகுது அப்போ தான் அந்த பற்றி பேசுவாங்க. இப்போ நமக்கு வந்து அதை விட்டு மாடியெல்லாம் விட்டுற வேண்டியது. நமக்கு பேசிக் என்னன்னு கேட்டால் இமாமை பின்பற்றுதல் தான் பேசிக். இமாமை பின்பற்றுதல் வரும் என்று சொன்னால் நீங்கள் தொழுதுட்டு போங்க. இமாமை பின்பற்றுதல் வராட்டி நீ துருவாகவும் போயிருங்க. இதுதான் இதுதான் அளவுகள். அந்த இமாமை பின்பற்றுதல்னா எப்படி வரணும்? ஒன்று வந்து அங்கே உள்ள உங்களுக்கும் தொடர்பு இருக்கணும். சுத்தமாக அடைச்சி எந்த தொடர்பு இல்லாமல் அடைச்சிட்டீங்கன்னு வைங்க, அப்போ நீங்கள் அவர் அல்லாஹ் சொல்ற உங்களுக்கு விளங்காது. அவங்க ருக்கு செய்யறது உங்களுக்கு விளங்காது. அவர் செய்த பிழையை நீங்கள் சுட்டி காட்டினா அவர் கேட்காது. அந்த அளவுக்கு அடைச்சி விட்டீர்கள் என்று சொன்னால் அது வேற கட்டடம், இது வேற கட்டடம், எந்த சம்பந்தமும் இல்லை, எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் போய்விடுகிறது. அப்படி இருக்குமானால் அது மாதிரி இருந்தால் பின்பற்றக்கூடாது. ஆனால் நீங்கள் சொல்றதுல வந்து அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா மாடி கட்டினாங்கன்னு சொன்னால் அந்த மாடி வந்து இங்கேருந்து தான் வழி போகும். அதாவது மாடியில் நீங்கள் என்ன செய்யணும், இந்த ஃப்ளோரில் தான் ஓட்டு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அந்த ஃப்ளோர் இருக்க போடுறாங்களே அதை மேலே உள்ள மூடி, அந்த ரூஃபு, அந்த ரூஃபில் ஓட்டை இல்லையான்னு நீங்கள் கேட்குறீங்க. ரூஃபில் ஓட்டை இல்லாமல் இருக்கலாம், உள்ளே நுழையும் போது ரெண்டு சைடு இந்த சைடில் ஒரு வர்த்தனை செய்யும். ரெண்டையும் ஃப்ளோர் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டு வேறு பக்கம் வாசல் வச்சுருப்பாங்க. அதுக்கு அதுக்குரிய வாசல், அதுக்குரிய என்ட்ரன்ஸ்லாம் இருக்கும் பொழுது கீழே நீங்கள் தொழுதிங்க என்று சொன்னால் கடைசி செப்பில் உள்ளவர் வந்து ஒரு தக்பீர் சொன்னால் மேலே வரைக்கும் போயிடும். இமாமு சொல்கிறதே போக வேண்டிய அவசியம் கிடையாது. இமாம் சொல்வது ஒரு 10 செப்பு கேட்குதுன்னு வைங்க, இப்போ மைக்கு வச்சு எல்லாரும் கேட்க வச்சுருவாங்க. அது ஒரு விஷயம், மைக்கு இல்லாமல் நம்ம கற்பனை பண்ணி பார்க்கணும். என்ன திரும்ப கரண்ட்டு போச்சுன்னா அப்போ தான் பின்பற்றுறாங்களா இல்லையாங்கிறது சரியாக வரும். எப்படி பின்பற்றுவது? இப்போ இமாமும் கரண்ட்டு போயிடுச்சு, இமாம் துளிச்சிட்டு இருக்கிறாரு, அல்லாஹ் அக்பர்னு சொல்கிறாரு. இந்த அல்லாஹ் அக்பர் வந்து மேலே போகாத மாதிரி கீழேயும் அதிகமாக நம்ம கிட்ட தான் போகாது. மேலே மட்டுமா போகாது, கீழேயே ஒரு 50 செப்பு இருந்தால் போகுமா? ஒரு சத்தம் போகாது. அப்போ அவர் இப்போ ஒரு 20 செப்புக்கு போகணும்னு வைங்களேன், அந்த 20வது சப்பில் உள்ளவர் என்ன செய்வார்னா அவர் ஒரு அல்லாஹ்னு சொல்லுவார். இவர் அல்லாஹ்னு சொன்ன உடனே இமா 25 சப்பு எந்த அளவு கேட்குமோ, இந்த ஓரளவு கடைசியாக கேட்கக்கூடியவர் என்ன செய்வார் என்றால் அவர் ஒரு அல்லாஹ்னு சொல்லுவார். எதுக்காக வேண்டி என்றால் அவருக்கு பின்னாடி உள்ளவங்களுக்கு கேட்கறதுக்காக வேண்டி. இப்படியே போகும்போது கடைசி சப்பில் ஒருத்தர் இருப்பார்ல, அவர் என்ன செய்வார்னா அவர் அல்லாஹ் பிறகு அது மேலே போயிடும். கடைசி சப்பும் அந்த மாடியில் உள்ளதுக்கும் ஒரு டச் இருக்கத்தான் செய்யும். எப்போ கூடாதுன்னு சொல்லணும், முழுசாக கவர் பண்ணி இங்கேருந்து அது போகவே முடியாமல் ஆக்கி அந்த மாடிக்கு வர்றாங்க, வேற பக்கம் பின்பக்கத்தில் இருந்தால் வரணும்னு ஆக்கி எந்த ஒரு தொடர்பு கிடப்பு எதுவும் போகாமல் ஆக்கியிருந்தாங்கன்னா அது கூடாது. அது ஓட்டுனீங்க, நான் அந்த ரூஃபில் தான் ஓட்டு இருக்கணும்னு ஒரு சட்டம் மாதிரி வச்சுட்டாங்க. ரூஃபில் ஒரு ஓட்டை இருந்தால் தான் அது வழியாக மட்டும்தான் சத்தம் போகுமா? சத்தம் வந்து காற்று வழியாக போகக்கூடியது, அவ்வளோதான் மேட்ரு. சட்டம் வந்து கீழே இருந்து தான் அந்த ஓட்டை மாடியில் ஓட்டை போட்டால் தான் போகுங்கிறது கிடையாது. அப்போ சத்தம் வரலங்கிற உங்களுக்கு மேட்ரு. சத்தம் எதன் சத்தத்தினுடைய அர்த்தம் என்ன? சத்தத்தினுடைய அர்த்தம் வந்து காற்று வழியாக அது கடத்தப்படும், அதான சத்தம். அதானே பின்பற்றுவது தேவை. பின்பற்றுவதற்கு தேவை வந்து பார்வை கிடையாது. இமாமை வந்து முதல் சுப்பில் உள்ள மட்டும் தான் பார்க்க முடியும், பாக்கி எல்லாம் கேள்வி தான். எல்லாரும் பார்க்க செய்கிறோம் இமாமை. ஒரு பள்ளியிலே ஒரு தளத்தில் நீங்கள் தொழுதால் கூட இமாமை பார்க்கறதுங்க வாய்ப்பு 1 சப்பு 2 சப்புக்கு தான் கிடைக்கும். கடைசி சப்புக்கு வந்துட்டார்களே ஆனால் அவருடைய சத்தத்தை தான் கேட்போம். அப்போ பின்பற்றுவதற்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால் சத்தத்தை கேட்பது தான் பின்பற்றுதல். எந்த சத்தம் கேட்கறது? இமாமுடைய சத்தத்தை வந்து அவர் கேட்கணும். யாரே பின்னாடி உள்ளவங்க கேட்கணும். பின்னாடி உள்ளவங்க வந்து இன்னும் கொஞ்சம் சத்தம் போட்டாங்கன்னா அதுக்கு பின்னாடி உள்ளவங்களுக்கு போயிடும். இப்படியே போய் என்ன செய்யணும், சங்கில தொடரா போய் சத்தம் சென்றடையும் என்று சொன்னால் அவங்களுக்கு மத்தியில் பின்பற்றுதல் இருக்குதா இல்லையா?
பின்பற்றுதல் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் வந்து இந்த தக்பீரை எடுத்து சொல்லக்கூடிய வழிமுறை இருந்துச்சான்னா அதுக்கு ஆதாரம் இருக்குது. ஒருவர் தக்பீர் சொல்ல அதுக்கடுத்து மற்றவங்க தக்பீர் சொல்ற இன்னொருத்தர் எடுத்து கொடுக்கறது இருக்கான்னு கேட்டால் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க வயசான நேரத்தில் அதிகமாக பள்ளிக்கு வராமல் அவங்க இமாம நியமிச்சிட்டாங்க. ஒரு நாள் வர்றாங்க, நேற்று சொன்னது கடைசி நாள் வந்து அது அல்லது இடையில ஒரு நாள் வர்றாங்க, ஓரளவுக்கு நமக்கு முடியுதுன்னு நினைச்சு கொண்டு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தோடனே அபூபக்கர் விலகுறாரு. ரசூல்லா என்ன செய்யறாங்கன்னு அவர் நிக்க சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவிக்கிறாங்க. அபூபக்கர் வந்து எடுத்து சொல்றாரு, ஏன்னா அது ரொம்ப முடியாத ஒரு நேரத்தில் ஒரு செப்பு கூட கேட்காத அளவுக்கு தான் சத்தம் வருது, ரசூல்லாவுடைய சத்தம் அவர் தான் சொல்ல முடியும். முடியாத நேரம் கடைசி நேரத்தில் வந்திருக்காங்க. அப்ப என்ன செய்யறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் போறோடனே அபூபக்கர் அல்லாஹ்னு சத்தமா சொல்றாரு. ஒரு தொழுகை தான், இமாம் சொல்வது வந்து பின்னாடி உள்ளவங்களை கேட்கவில்லை என்று சொன்னால் அதை விட பெரும் சத்தத்தில் யாரும் சொல்றா, அபூபக்கர் சித்திக்கு வந்து அதை தக்பீர் சொல்லி இது கப்பீருமாங்க, தக்பீரை எடுத்து கொடுக்குறவர். இந்த மாதிரி ஒரு வழிமுறைக்கு மார்க்கத்தில் ஆதாரம் இருக்குது. மார்க்கத்தில் என்ன ஆதாரம்னு கேட்டால் சத்தம் வந்து கேட்டால் பின்பற்றணும்னு அர்த்தம். ஆளை பார்த்தா பின்பற்றணும் கிடையாது, பார்த்தா டபுள் பின்பற்ற வச்சுக்கலாம். கேட்டால் பின்பற்றுதல் கூறி குறைஞ்சபட்ச பின்பற்றுதல் வந்துவிட்டது. இப்போ வந்து நம்ம கேட்குறோமா இல்லையா தான் அளவுகள். கேட்கும் என்று சொன்னால் கேட்கவும் செய்யணும், அதுக்கு ஒரு பின்பற்றுதல் கண்டிஷன்லாம் இருக்குது. தொடர் பறந்து போயிடக்கூடாது, குறுக்க மறுக்க எல்லாம் போயிட்டு இருந்தாங்கன்னா அது வேற இது வரை ஆகி போயிடும். அப்படி இல்லாத வகையில் அந்த ஒரு சிஸ்டத்துக்குள் அடங்கி இருக்குமே என்று சொன்னால் அப்போ வந்து நமக்கு வந்து அந்த அங்கே தொழுகலாம். பின்பற்றுதல் எதனால வச்சு, பின்பற்றுதல் அங்கே இருக்கா இல்லையா. இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பள்ளியில் முதல் சப்புல இருந்து அல்லாஹ்வுக்கு சத்தம் போடுங்க, எவ்வளவுக்கு வருதுன்னு பாருங்க. அந்த இடத்துல ஒரு ஆள் நின்றுக்கிட்டு அல்லாஹ்வுக்குன்னு சொல்லுங்க, அது எவ்வளவு தூரத்துக்கு வருதுன்னு பாருங்க. அந்த கடைசியில் ஒருத்தர் நின்றுக்கிட்டு மாடியில் நாலு பேர் நிற்க வச்சு அல்லாஹ்வுக்குன்னு சொல்லுங்க, இது அவருக்கு போகுதான்னு பாருங்க. போகனா பின்பற்றுங்க, எவ்வளவுதான் அந்த அவன் தான் கீழே செய்யற செயல்களை வந்து நீங்க என்ன செய்யறீங்க, இங்க வரைக்கும் கடத்தி கொண்டு வந்துடுறீங்க. அப்ப சத்தத்தின் மூலம்தான் பின்பற்றுதல் ஏற்படும் என்று சொன்னால் அதற்கு தேவை காற்று தான். அது ஏசி வச்சு அடைச்சினாங்கன்னு கூடாது, அதாவது கீழே உள்ள மாடியில் வந்து ஃபுல்லா ஏசி கவர் பண்ணி அதுக்கப்புறம் மேலே உள்ளதையும் ஏசி பண்ணிட்டாங்கன்னு வைங்க, காத்து இல்லை ஏசி கடத்தாது. காத்து அடைச்சா தான் ஏசி, ஸ்பீக்கர் போட்டால் உங்களுக்கு போகும். அப்படி இல்லாமல் இருந்துச்சுன்னு சொன்னால் அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி இடத்துல வந்து அடைச்சிட்டாங்கன்னு சொன்னால் அப்போ ரெண்டு வேற செப்பரேட் ஆகி போயிடும். அதை மட்டும் நீங்கள் செய்யக்கூடாது, அடைச்சிடக்கூடாது. அந்த அளவுக்குள்ள ஒரு கூட்டம் வரும்டா பயானுக்கு அடைச்சிட்டு போங்க. ஜும்மாத்தூர் ஒரு நேரத்தில் என்ன செய்யுங்க, டக்குன்னு ரெண்டையும் ஓப்பன் பண்ணி விட்ருங்க, இங்கே பேசினா அங்கே விளங்கணும். அது மாதிரி இங்கேருந்து தவறை சுட்டி காட்டினா அங்கேருந்து தவறை சுபஹான் இல்லைன்னா அவர் சொல்கிற சுபஹான் இல்லை, அவர் கீழே உள்ள ஒரு சுபஹான் இல்லை எடுத்து சொல்வார், இமாம் வரைக்கும் வந்துடும். அதாவது இமாமுடைய தவறை நாம சுட்டி காட்டணும், இமாமுடைய குனிதல் நிமிர்தல் அவர் சொல்ற தக்பீரு தகமீதெல்லாம் நமக்கு விளங்கணும், சலாம் கொடுக்குற வரைக்கும் இதான இமாமத்து. இது இருந்தா கூடும், நீங்க இப்படியே இருக்குமான்னு தேடி இருந்தீங்கன்னா கிடைக்காது. எப்படி எப்படி இருக்கு இப்படி, அந்த காலத்தில் இல்லாத ஒரு இதெல்லாம் வசதிக்கு நம்ம செஞ்சுக்கிட்ட விஷயங்கள். இது வந்து மார்க்கத்தோட சம்பந்தம் இல்லாம நம்ம வசதிக்கு வீட்டையும் தான் ரெண்டா கட்டணும், மூணு மாடி கட்டணும், அந்த மாதிரி செஞ்ச ஒரு விஷயம். அதனால இமாமை பின்பற்றுறது வந்து நீங்க அந்த பள்ளியை பார்த்துட்டு இப்படி இருந்தால் அழகா பின்பற்றலாம், இப்படி இல்லைன்னா பின்பற்ற வேண்டியது இல்லை. ஆனா இப்படி கிடையாது, சிலர் சொல்றாங்களே ஓட்ட இருக்கணும், அந்த ஃப்ளோரில் என்ன செய்யணும், பெருசாக இமாமுக்குனா பெரிய ஓட்டை போட்டுருவாங்க, ஓட்டை போட்டு அப்படி இப்படி இமாம தொழுவும் கீழே பார்க்க போற, ஓட்டையில் இமாமே பார்க்க போற, இமாம கீழே நீ அது பார்க்க போறதே முடியாது. ஆனாலும் என்ன செய்யறாங்க, அப்படி ஒரு சரத்து மாதிரி வச்சிருக்கிறாங்க. அதுக்கு சத்தத்தை பின்பற்றுவதற்கு சத்தம் தேவையா, இமாம பார்க்கறது தேவையா? இமாமை பார்ப்பதும் தேவை, குறைந்த கூட்டமாக இருந்தால். அதிக கூட்டமாக இருந்தால் எது மட்டும்தான் போதும், சத்தம் மட்டும் போதும். இது எல்லாரும் ஒத்துக்கு, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தானே இது, நீங்க நாங்க எல்லாரும் எதை ஒத்துக்கிட்டு இருக்கிறோமோ அந்த அம்சத்தை அங்கேயும் பொறுத்துங்க, முடிஞ்சு பேசிக்காத தாராளமாக பின்பற்றிட்டு போகலாம். நீங்க செக் பண்ணுங்க, இடத்த எப்படி தெரியல நீங்க பாத்துக்கிறீங்க. அடுத்து என்னன்னு கேட்டா,